போதும் போதும் ஏமாந்தது போதும். அடுத்த ஐந்து ஆண்டுகளில் டாக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு. மை இந்தியா பார்ட்டி. இது நம்ம கட்சி, மக்களின் ஒரே நம்பிக்கை. பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர். மோடி அவர்களை சந்தித்து பேசுகின்றேன். நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புகள் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசினேன். தமிழகத்திலே நிறைவேற்றப்பட்டு முடிக்கப்பட்ட பணிகளை திறந்து வைக்க வேண்டும் என்று, புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட வேண்டும் என்றும் மாண்பு பாரத பிரதமர்களுக்கு கோரிக்கை வைத்தேன். அவர்களும் ஏற்றுக்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், கல்லணை குடியிருப்பு திட்டம், பவானி நவீனப்படுத்தும் திட்டம், இந்த திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட வருமாறும், சென்னை வண்ணாரப்பட்டி முதல் விம்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் சேவை அதை துவக்கி வைக்க வேண்டும் என்றும், இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் தூத்துக்குடி எரிவாயு குழாய் திட்டம் அதை துவக்கி வைக்க வேண்டும் என்றும் அவரிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கின்றேன். அதுவே முடிவுற்ற பணிகளை துவக்கி வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவரும் இசைவளித்துள்ளார். கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன். தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் அதிகம் பயன்பெறும் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் மற்றும் காவிரி ஆற்றினை தூய்மைப்படுத்தும் நடைந்தாய் வழி காவிரி திட்டம் இரண்டு திட்டங்களுக்கும் மத்திய அரசு நிதி உதவி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் நிலை இரண்டுக்கு நிதியுதவி அளிக்க வேண்டும் என்றும், நிபர் மற்றும் புரவி புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் இந்த ஜனவரி மாதம் தொடர்ந்து அதிக மழை பொழிந்ததால் விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான நிவாரணம் வழங்குவதற்கு நிதியுதவி அளிக்க வேண்டும் என்றும், கொப்பரை தேங்காய்க்கென குறைந்த பட்ச ஆதார விலையை கிலோவுக்கு 99.60 150 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். தமிழ்நாட்டின் பல்வேறு முக்கிய திட்டங்களுக்கு பன்னாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்து நிதி ஆதாரம் பெறுவதற்கு தகுந்த அனுமதி வழங்க கோரிக்கை வைத்திருக்கின்றேன். திருவள்ளூர் மாவட்டம் மணலூரில் மருந்துகள் பூங்கா மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் மருத்துவ கருவியில் பூங்கா அமைக்கும் தமிழ்நாடு அரசின் திட்டத்திற்கு நிதியுதவி அளிக்க வேண்டும் என்றும், இரண்டு மெகா டெக்ஸ்டைல் பூங்காக்களை தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். ஏற்கனவே மத்திய அரசு தமிழகத்தில் ராணுவ தளவாட அளவாக டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி காரிடர் சென்னை, சேலம், ஒசூர், கோவை மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் அமைப்பதற்கான அறிவிக்கப்பட்டது. அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நான் பாரத பிரதமரை கேட்டுக்கொண்டேன். எனது கோரிக்கையினை ஏற்று இலங்கை சிறையிலிருந்து இன்றைய 40 மனிதர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் 12 மீனவர்கள் சிறையிருக்கின்றால் அவர்களும் விடுவிக்க கோரிக்கை வைத்திருக்கின்றேன். அதோடு இந்த மீனவர்களுடைய படகுகள் இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ள அதையும் திரும்பப் பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்பு பிரதமர் எடுத்து கோரிக்கை வைத்திருக்கின்றேன். மீன்வள உள்கட்டமைப்பு நிதியில் மீன்பிடி துறைமுகங்களுக்கு நிதியுதவி கோரி மத்திய அரசுக்கு கருத்துரு தமிழ்நாடு அரசால் அனுப்பி வைக்கப்படுகின்றது.
அதை விரைந்து அனுமதி வழங்க கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். இந்த கோரிக்கையெல்லாம் மாண்பு பாரத பிரதமரிடத்தில் இருக்கின்றேன். மாண்பு பாரத பிரதமர் இதெல்லாம் பரிசீலிப்பதாக தெரிவித்தார். அதுக்கு தனியாக மெமோரண்டம் கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் என்னென்ன வேணும்னா முழுமையாக மாண்பு பாரத பிரதமரிடத்தில் கோரிக்கை வச்சிருக்கேன். இந்த நான்கு ஆண்டுகள்ல நீங்க திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் உங்களுக்கு மன திருப்தியா இருந்ததா? என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை அது அப்படிங்கறது உங்களுக்கு ஏதாவது பாக்கி இருக்காங்க? அதாவது மாண்பு அம்மாவுடைய அரசு, பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதயம் புரட்சித் தலைவர் அம்மா, அந்த இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை எங்களுடைய அரசு இன்றைய நிறைவேற்றப்பட்டிருந்தது. இன்றைக்கு கல்விக்கு முன்னுரிமை அளித்திருக்கின்றோம். அதிக அளவு நிதியுதவி செஞ்சு இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கை தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்கின்றது, சுமார் 49%. அதேபோல அதிகமான கல்லூரிகளை திறந்திருக்கின்றோம். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தமிழகத்திலே திறந்து சாதனை படுத்திருக்கிறோம். அதோடு 7 சட்டக்கல்லூரியை, நான் அம்மா இருக்கும்போது என்னுடைய நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு 6 சட்டக்கல்லூரியை திறந்திருக்கின்றோம். பல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியை திறந்திருக்கின்றோம். பாலிடெக்னிக் கல்லூரி திறந்திருக்கின்றோம். இப்படி கல்விக்கு முன்னுரிமை வழங்கி இன்றைக்கு தமிழகத்திலே இந்திய அளவிலே பார்க்கின்ற போது இன்றைக்கு உயர்கல்வி பற்றிய எண்ணிக்கை உயர்ந்திருக்கின்றது. அதேபோல மருத்துவத்துறையும் இன்றைக்கு தமிழகம் சிறந்து விளங்குகின்றது. கொரோனா வைரஸ் பரவலை தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவல் இன்றைக்கு குறைக்கப்படுகின்றன. நான் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று 32 மாவட்டத்துக்கு நானே நேரடியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே மாவட்ட நிர்வாகம், மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் இதர துறையோடு இணைந்து வேகமாக துரிதமாக கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு தக்க ஆலோசனை வழங்கப்பட்டது. அந்த ஆலோசனையின்படி இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக, சுகாதாரத்துறை எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு தமிழகத்திலே கொரோனா வைரஸ் பரவல் இன்றைக்கு குறைக்கப்பட்டுகின்றது. இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை நாம் மேற்கொண்டோம். அதிக அளவில் காய்ச்சல் முகாம் நடந்தது. வீடு வீடாக சென்று மக்களை சிந்தித்து கொரோனா வைரஸ் தொற்று யாருக்கு இருக்கிறாங்க கண்டறிந்து சிகிச்சை அளித்தோம். ஒரு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்கும். பரிசோதனைகள் அதிகமாக நாங்கள் துவங்கப்பட்டோம். அது இப்படி பல்வேறு நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக இன்றைக்கு கொரோனா வைரஸ் பரவல் தமிழகத்திலே கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றன. நீர் மேலாண்மை 2019-20 மத்திய அரசு நீர் மேலாண்மைக்கு விருது கொடுத்திருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீர் பற்றாக்குறை உள்ள ஒரு மாநிலமாக இருக்கு. அனைவருக்குமே தெரியும், அண்டை மாநிலத்தை நம்பித்தான் தமிழகம், அண்டை மாநிலத்தில் இருக்கின்ற உபரி நீரை நம்பித்தான் இன்றைக்கு தமிழகம் இருந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நீர் கூட சில நேரத்திலே அண்டை மாநிலம் தருவதை மறுக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழகத்திலே நீர் மேலாண்மை சிறப்பாக செயல்படும் என்பதற்காக என்னுடைய அரசு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ஏரிகள், குளங்கள், குட்டைகள், ஊரணிகள் அனைத்தும் தூர்வாரப்பட்டதன் காரணமாக இப்பொழுது பெய்த மழையின் பருவமழை சிறப்பாக பெய்த காலத்தில் எல்லா ஏரியும் குளங்கள் ஊரணிகளெல்லாம் தண்ணீர் தேங்கி இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அணைகளும் இன்றைக்கு நிரம்பி இருக்கின்றன. அதோடு இன்றைக்கு நிறைவு புயல், நிகர்ப்புயல், ஊரைய புறவி புயல், நிகர்ப்புயல் புறவி புயல் 2 புயலாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த பாதிப்புக்குள்ளான அந்த விவசாயிகள்லாம் கணக்கிட்டு முதற்கட்டமாக நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தொடர் மழையின் காரணமாக இன்றைக்கு அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள்லாம் சேதமடைந்திருக்கின்றன. அதேபோல மானாவரி பயிர்கள் அறுவடைக்கு தயார் அதுவும் சேதமடைந்திருக்கின்றன. அந்த கணக்கெடுப்பும் செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறேன். அதை பாரதமரம் சொல்லி உடனடியாக நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான நிதியுதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன்.
எங்களுடைய அரசு அந்த சேதமடைந்த பயிரெல்லாம் கணக்கிட்டு அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும். இதற்கு மேலாக இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு அவர் வசிக்கின்ற இடத்திலேயே சிறந்த சிகிச்சை அளிக்கும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் துவக்கப்படும் என்று அறிவித்து படிப்படியாக இப்பொழுது துவக்கிக் கொண்டிருக்கின்றோம். அதேபோல இன்றைக்கு நீட் தேர்வினால் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் மற்ற மாணவர்களை போட்டியிட்டு அதிக மதிப்பெண் பெற முடியவில்லை. அதனால் கடந்த ஆண்டு வெறும் 6 பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்லூரிக்கு சென்று படிக்க முடிந்தது. சுமார் 41% அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு வெறும் 6 இடம் தான் கடந்த ஆண்டு கிடைத்தது. நானும் அரசு பள்ளியிலே படித்த காரணத்தினாலே அந்த 7 எளிய மாணவர்களும் மருத்துவக் கல்வி கிடைக்கும் என்பதற்காக நான் அம்மாவுடைய அரசு 7.5% உள்ஒதுக்கீடு செய்து அதன் மூலமாக இன்றைய தினம் 313 பேர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிக்க வாய்ப்பு பெற்றிருக்கின்றார்கள். 92 பேர் இன்றைக்கு பல் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிக்க வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு இன்னும் கூடுதலான இடம் கிடைக்கும். 11 மருத்துவக் கல்லூரி தமிழகத்திலே துவங்குகின்ற பொழுது அதில் ஏறத்தாழ 313 நேரத்தால் அடுத்த ஆண்டு 450 மருத்துவர் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று கருதியிருக்கேன். பல் மருத்துவக் கல்லூரி 150 பேருக்கு இடம் கிடைக்கும். இந்த மருத்துவக் கல்வி செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். நான் இப்போ சொன்ன புதிய திட்டங்களெல்லாம் இன்றைக்கு காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் 14,400 கோடிகளை நாங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறோம். இதில் 5 மாவட்ட விவசாயிகள் பயன்படுறாங்க. 1000கணக்கான ஏக்கர் இன்றைக்கு பாசன வசதி பெற இருக்குது. அதேபோல் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் விரிவான திட்டம் அறிக்கை விரைந்து அனுமதி கொடுக்கணும்னு நாங்கள் மத்திய அரசு கேட்டுக்கிறோம். அதுவும் கிடைச்சா தமிழ்நாட்டு மக்களுக்கு விவசாயிகளுக்கு தேவையான நீரை பெற்றுத்தருக்கு என்னுடைய அரசு கடுமையான முயற்சி எடுத்துருக்கிறது. இதுவே சாலை வசதி இன்றைக்கு கூட பார்த்துருப்பீங்க பத்திரிகையில் இன்னைக்கு விபத்து குறைத்திருக்கின்றது. தேசிய அளவில் தமிழ்நாடு முதன்மை வகிக்கின்றது. இன்றைக்கு மத்திய தலைவலி போக்குவரத்து அமைச்சர் மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அறிவிச்சிருக்கார் தமிழகத்திலே விபத்துகள் குறைந்திருக்கின்றன. அதுக்கு சார் நல்ல சாலைகளை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். சாலை சந்தித்துகளை உயர்மட்ட பாலத்தை கட்டி கொடுத்துருக்கிறோம். ரயில்வே பாலங்கள் அதிகமாக கட்டி கொடுத்துருக்கின்றோம். இப்படி பல திட்டங்களை தமிழகத்திலே இன்றைக்கு செயல்படுத்தி இன்றைக்கு மற்ற மாநிலத்திற்கு ஒரு முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகின்றதை தெரிவித்துக்கொள்கிறேன். இன்றைக்கு 2 புயல் இவர் புரவி புயல் தொடர் மழையின் காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு மத்திய அரசிலிருந்து தேவையான நிதியுதவி செய்ய கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அரசின் பேசவில்லை. நிதியுதவி செய்ய வேண்டும் என்று காவிரி குண்டாறு திட்டம் நடந்தாய் வாழி இதெல்லாம் முக்கியமான திட்டம். அதே போல மெட்ரோ ரயில் திட்டம் 2 கட்டம் 2 62,000 கோடியில் அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோம். மா அன்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அடிக்கல் நாட்டி சொல்லிட்டார். அதுக்கு மாநில அரசு மத்திய அரசு பாதி பாதி பசங்கள நிதியுதவி கேட்கணும்னு கேட்டுக்கிறேன். ரெண்டு முக்கிய தலைவரை சந்திப்பீங்க, ஒன்று பிரதமர் நலத்திட்டங்கள் பற்றி தமிழ் மக்களுக்கு கேட்டுக்கிட்டீங்க, ரெண்டாவது அமித்ஷா அரசியல் ரீதியாக நேற்று ராத்திரி அமித்ஷா அரசியல் ரீதியாக எதுவும் பேசவில்லை. திருப்பி சொல்றேன், அது முற்றுப்புள்ளி வச்சிருங்க. அடுத்தது ஏதோ கேளுங்க. நான் வந்தது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நீண்ட காலமாக வைத்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மாநில உள்துறை அமைச்சர்களும் பாரத பிரதமர் அரசியல் எங்கேயும் பேசவில்லை. பேசுவதற்கு தகுந்த நேரம் இல்லை. இன்னும் தேர்தல் வருவதற்கு காலம் இருக்கின்றன. கருத்து கணிப்பு அவங்க கருத்து கணிப்பு அவர்களுக்கு வேண்டிப்பட்ட கருத்து தான் சொல்லுவாங்க. எங்களுடைய கருத்து கணிப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும். நான் அம்மாவுடைய அரசை 3வது முறை தொடர்ந்து அமைக்கும். எல்லாரும் ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சி வளரணும்னு தான் இருக்காங்க. அடுத்த கட்சி வளரணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. தேர்தல் வர வரைக்கும்
எல்லா கட்சியுடைய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஊக்கப்படுத்துவது ஒவ்வொரு கட்சியுடைய தலைவருடைய நோக்கம். அதில் போய் மற்ற யாரும் தலையிட முடியாது. நான் சொல்றேன், இதுதான் சொல்றேன், நான் கட்சி வச்சிருந்தா என் கட்சி வரணும்னு நினைப்பேன், உங்க கட்சி வரணும்னு நாங்க வளர்த்துனா பேசுவேன். என்னங்க அது கட்சி, இப்ப எது கட்சி துவங்கி வச்சிருக்காங்க? இப்ப எந்த கட்சி? சாதாரண கட்சியா இருந்தா கூட அப்படித்தான் பேசுவாங்க. ஏன்னா அகிலேந்த கட்சி அப்படித்தான் பேசுவாங்க. அதாவது நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு, அந்த கொள்கையின்படிதான் அவர்கள் பேசுவாங்க. கூட்டணிங்கிறது வேற, கொள்கைங்கிறது வேற. ஒவ்வொரு கட்சியும் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல, அதுக்கு தான் கட்சி துவங்கி நடத்திட்டு இருக்கிறாங்க. நீங்க எதுவுமே பேசக்கூடாதுனா அதை எப்படி முடியும்? இதுக்கு வல்ல அரசியல் தேர்தல் அறிவிக்க பிறகுதான் இதெல்லாம் முடிவு செய்யும். தெளிவா சொல்லியாச்சு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கழக பொதுக்குழுவில் முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. புரியுதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுக்குழுவில் சொல்றதை நான் கேட்டு, நான் சொல்றது அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. நீங்க சொல்றதுல இடைமறிச்சல எப்படி சொல்ல முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கழக பொதுக்குழுவில் முடிவு அறிவிக்கப்பட்டு ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டம் அமைக்கப்பட்டது. ஒன்னும் வாய்ப்பே கிடையாது, அவர்கள் கட்சியிலே இல்ல. அதிமுக கட்சியிலே கிடையாது. யார் சொன்னது? யார் சொன்னது சொல்லுங்க. யார் சொன்னாங்க? பாரதி யார் சொன்னாங்க? அதெல்லாம் அதுதான் பேச்சுவார்த்தையே கிடையாது. நாங்க சந்தித்தது தமிழ்நாடு வளர்ச்சிக்காகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் வழங்குவதற்கு தேவை நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தான் அவர்களை சந்தித்து பேசுவார்கள். 100% இதுதான் பேசுறது. கிடையாது. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தெளிவாக முடிவு செய்யப்பட்டு இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் எந்த மாறுபட்டு கருத்து கிடையாது. யாரும் கிடையாது. அதாவது கட்சிக்கு பல பேர் வந்துட்டாங்க, அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான பேர் அங்கிருந்து எல்லாம் அதிமுக ஜாயின் பண்ணிட்டாங்க. சில பேர் அவரோட இருக்காங்க. அவரே பல காலம் நீக்கி வச்சிருந்தாங்க அம்மா. இப்ப அம்மா இறந்த பிறகுதான் அவருக்கு வந்து பதவி கொடுத்திருக்காங்க. மாநில ரீதியும் புரட்சித்தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அவர் கட்சியிலே கிடையாது.